Hi friends, in the part 2 video, we will first bride order frag எப்படி பண்றதுன்னு பாப்போம். Back loop போறோம் செஞ்சோம்ல அதோட front loop குள்ள தான் நாம அந்த frag வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். Front loop குள்ள hook விட்டு 2 chain போட்டு அதே stitch குள்ளயே 2 DC போடணும். Next stitch குள்ளயும் 2 DC இந்த மாதிரி first row ஃபுல்லா எல்லா stitch குள்ளயும் 2 2 DC தான் நாம போடணும். Now, வந்து 13 number hook தான் எடுத்து இருக்கேன் frag செய்யிறதுக்கு. இப்போ நம்ம first row முடிச்சிட்டு next row 2 3 4 5 6 next 5 rows வந்து நம்ம எல்லா stitches குள்ளேயும் ஒவ்வொரு dc தான் போடணும். So next 5 rounds முடிச்சிட்டு இப்போ டோட்டலா 6 rows முடிச்ச பிறகு நாம நூலை கட் பண்ணிட்டு அந்த நூலை வெளிய தெரியாம செக்யூர் பண்ணி விட்டுருங்க. Next வந்து bride ஓட நம்ம parts join பண்ணிக்கலாம். Join பண்ணிட்டு next bride க்கு hair wig and hair bun அது எப்படி பண்றதுன்னு பாப்போம். அதோட pattern வந்து நான் side கொடுத்திருக்கேன். அத பார்த்து நீங்க follow பண்ணுங்க. இப்போ next நாம இத செஞ்சு முடிச்சிட்டு bride groom அது எப்படி பண்றதுன்னு பாப்போம். First வந்து legs ல இருந்து நாம start செய்யலாம். நம்ம girl doll க்கு எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி தான் bride groom க்கு நாம செய்ய போறோம். First வந்து 6 chains போட்டுக்கோங்க black colorல. நான் வந்து ஷூ மாதிரி இருக்கிறதுக்காக black color நூல் எடுத்துர்க்கேன். First 6 chains போட்டுக்கோங்க. Next second chain ல ஒரு SC போட்டுக்கோங்க. Next 3 chain குள்ள ஒரு SC போட்டு then last chain குள்ள 3 SC போட்டுக்கோங்க. Then opposite side 3 SC போட்டு then last stitch குள்ள ஒரு இன்கிரீஸ் பண்ணிக்கோங்க. சோ டோட்டலா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து நமக்கு 12 எசி வரும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிச்சிட்டு நெக்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டிட்ச் குள்ள 2 எசி போட்டுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் 3 ஸ்டிச்சஸ் குள்ள ஒவ்வொரு எசி போட்டுக்கோங்க. தென் 3 ஸ்டிச்சஸ் ஒரே ஸ்டிட்ச் குள்ளே போட்டோம்ல அங்க 3 டைம்ஸ் வந்து நாம இன்கிரீஸ் பண்ணனும். Then next opposite side வந்து over stitch குள்ளையும் over AC போட்டுக்கிட்டு then last stitch increase பண்ணோல அந்த 2 stitches குள்ளையும் over time increase பண்ணனும். over stitch குள்ளையும் 2 AC போடணும் last 2 stitches குள்ள. So total second roundல 18 AC வரும். இப்போ next round 3 and 4 வந்து எல்லா stitches குள்ளையும் over AC தான் போடணும். So total round 3 and 4ல வந்து நமக்கு 12 AC வரும். ரவுண்ட் 3 and 4 முடிச்சிட்டு நெக்ஸ்ட் வந்து நாம டிக்ரீஸ் பண்ணனும். கேர்ல் டால்க்கு எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் இந்த டாலுக்கு நாம பண்றோம். இப்போ நெக்ஸ்ட் டிக்ரீஸ் பண்ணனும். ஃபர்ஸ்ட் 5 ஸ்டிச்சஸ் குள்ள ஓவர் ஏசி போட்டுக்கோங்க. தென் 3 டைம்ஸ் வந்து நாம டிக்ரீஸ் பண்ணனும். 3 டைம்ஸ் டிக்ரீஸ் பண்ணிட்டு தென் லாஸ்ட் 7 ஸ்டிச்சஸ் குள்ள ஓவர் ஏசி போட்டுக்கோங்க. ஸோ டோட்டலாக ரோ 5ல வந்து நமக்கு 15 ஏசி வரணும். அதை கரெக்டாக கவுண்ட் பண்ணிக்கோங்க. இந்த 5th ரவுண்ட் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு 6th ரவுண்ட் வந்து நான் டார்க் ப்ளூ கலர் வந்து நான் ஜாயின் பண்ணுறேன். நீங்கள் வேறு கலர் யூஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். டார்க் ப்ளூ நான் 6th ரவுண்டில் ஜாயின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 4 ஸ்டிச்சஸ்க்குள்ளே ஓவர் ஏசி போட்டுக்கிறேன். தென் 2 டைம்ஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணணும். தென் 5 ஸ்டிச்சஸ்க்குள்ளே ஓவர் ஏசி போட்டுக்கிறேன். தென் லாஸ்ட் 2 ஸ்டிச்சஸை டிக்ரீஸ் பண்ணணும். ஸோ டோட்டலாக 12 ஏசி வரும். இப்போ நாம் அந்த பிளாக் கலர் நூலை டைட்டாக செக்யூர் பண்ணி கட் பண்ணிகிட்ருக்கோங்க. இப்போ டார்க் ப்ளூவில் நாம் கன்டினியூ பண்ணுறோம். இப்போ 6th ரவுண்டில் டோட்டலாக 12 ஏசி வரணும். அதை கரெக்டாக கவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ரோ முடிச்சுட்டு ரோ 7ல இருந்து அதாவது நெக்ஸ்ட்டு 12 ரோஸ் இதிலேருந்து நெக்ஸ்ட்டு 12 ரோஸ் நாம் பண்ணணும். ரோ 7ல இருந்து ரோ 18 வர எல்லா ஸ்டிச்சஸ்க்குள்ளேயும் ஒவ்வொரு ஏசி தான் போடணும். இப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க ஃபைபர் ஃபில் வச்சு. தென் நெக்ஸ்ட்டு ரோ 7ல 18 வரைக்கும் எல்லா ஸ்டிச்சஸ்க்குள்ளேயும் ஒவ்வொரு ஏசி போட்டுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் லெக் நாம் முடிச்சாச்சு. இதுதான் ஃபஸ்ட் லெக். இதே மாதிரி தான் செகண்ட் லெக்கும் செய்யணும். செகண்ட் லெக் செஞ்சு முடிச்சுட்டு நூலை கட் பண்ணி விடக்கூடாது. பிகாஸ்
நாம் அதில் தான் கண்டினியூ பண்ண போகிறோம். இப்போது செகண்ட் லெக்கில் ஃபஸ்ட் ரோ வந்து ஃபஸ்ட்டு 10 ஸ்டிச்சஸ்க்குள்ளே ஒவ்வொரு ஏசி போட்டுக்கோங்க. 10 ஏசி போட்டு தென் லாஸ்ட் 2 ஸ்டிச்சஸை விட்டுட்டு தென் ஃபஸ்ட்டு லெக்கை எடுத்து அதில் 3rd ஸ்டிச்சுக்குள்ளே நாம் ஹூக்கை விட்டு அதிலேருந்து ஏசி போட ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போது ஃபஸ்ட் லெக்கில் எல்லா ஸ்டிச்சஸ்க்குள்ளேயும் ஏசி போட்டுட்டு தென் செகண்ட் லெக்கில் 2 ஸ்டிச்சஸ் விட்டோம்ல அதிலையும் ஏசி போட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நெக்ஸ்ட் ரவுண்டை நாம் கண்டினியூ பண்ணணும். ஸோ இந்த ரோ 1ல் வந்து நமக்கு 24 ஏசி வரணும் டோட்டலாக. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக கவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நாம் 24 ஏசி செஞ்சு முடிச்சிட்டோம் ஃபஸ்ட் ரவுண்டில். இப்போது நெக்ஸ்ட்டு ரவுண்டு 2லேருந்து ரவுண்டு 5 வரைக்கும் எல்லா ஸ்டிச்சஸ்க்குள்ளேயும் ஒவ்வொரு ஏசி போடணும். ஸோ டோட்டலாக 24 ஏசி வரணும். இப்போது நெக்ஸ்ட்டு ரவுண்டில் வந்து நாம் ஒயிட் கலர் நூலை ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ கீழேருந்து மேலே வர வரைக்கும் நீங்கள் ஃபைபர் ஃபில் வச்சு ஃபில் பண்ணிகிட்டே வாங்க அப்பப்போ. இப்போது நாம் நெக்ஸ்ட்டு ரவுண்டு 6லேருந்து ரவுண்டு 8 வரைக்கும் எல்லா ஸ்டிச்சஸ்க்குள்ளேயும் ஒவ்வொரு ஏசி தான் போட போகிறோம். ஸோ டோட்டலாக 24 ஏசி வரணும் ஒவ்வொரு ரவுண்ட்லேயும். இப்போது நாம் ஒயிட் கலர் நூலை நல்லா ஜாயின் பண்ணிவிட்டு டார்க் ப்ளூ கலரை நல்லா செக்யூர் பண்ணி கட் பண்ணி விட்டுருங்க. இப்போது நெக்ஸ்ட்டு 6லேருந்து 8 ரோ முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு 9th ரோ வந்து நாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு 9th ரோ வந்து நாம் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸ்க்குள்ளே நாம் ஒவ்வொரு ஏசி போட்டுக்கிறணும். 9th ரோவில் ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸ்க்குள்ளே ஒவ்வொரு ஏசி போட்டுக்கோங்க. தென் 2 ஸ்டிச்சஸை டிக்ரீஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி 6 டைம் செய்யணும். 2 ஏசி ஒரு டிக்ரீஸ், 2 ஏசி ஒரு டிக்ரீஸ். ஸோ டோட்டலாக 9th ரவுண்டில் வந்து 18 ஏசி வரணும். ஸோ 9th ரோ முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ரோ 10லேருந்து ரோ 12 வரைக்கும் எல்லா ஸ்டிச்சஸ்க்குள்ளேயும் ஒவ்வொரு ஏசி தான் போடணும். ஸோ டோட்டலாக இந்த 3 ரவுண்ட்ஸ்லேயும் ஒவ்வொரு 18 ஏசி வரணும் ஒவ்வொரு ரோலேயும். இப்போது நெக்ஸ்ட்டு ரோ 13. ரோ 13ல் ஒரு எஸ்சி ஒரு டிக்ரீஸ், ஒரு எஸ்சி ஒரு டிக்ரீஸ், இந்த மாதிரி 6 டைம் செய்யணும். ஸோ டோட்டலாக ரவுண்ட் 13ல் வந்து 12 ஏசி வரணும். இப்போ ரவுண்ட் 13 முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ரோவில் வந்து நாம் ஹாஃப் ஒயிட் கலர் திரும்ப ஜாயின் பண்ணி ஹாஃப் ஒயிட் கலர் ஜாயின் பண்ணிவிட்டு லாஸ்ட் ரோ வந்து எல்லா ஸ்டிச்சஸ்க்குள்ளேயும் ஒவ்வொரு ஏசி போடணும். ஸோ லாஸ்ட் ரவுண்ட் 14, அந்த ரவுண்டில் 12 ஏசி தான் வரணும். இந்த ரவுண்ட் முடிச்சுட்டு நம்ம நூலை கட் பண்ணிவிட்டு, ரொம்ப நூல்லாம் விட தேவையில்ல, கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஒயிட் கலர் நூலை வந்து நல்லா டைட்டாக செக்யூர் பண்ணிவிட்டு கட் பண்ணி விட்டுருங்க. லாஸ்ட் ரவுண்ட் செஞ்சு முடித்த பிறகு ஃபைபர் ஃபில் வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க மேலே வர. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நாம் பிரைடோட ஹேர் விக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதோடய பேட்டர்ன் வந்து நான் சைடில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் பிளாக் கலர் நூலும் 3mm ஹூக்கும் எடுத்துருக்கேன் ஹேருக்கு. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து பிரைட் குரூமோட ஹேண்ட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 13 ஹூக்கு தான் நான் பேட்டர்ன் சைடில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரிமைனிங் பார்ட்ஸை வந்து நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching friends. See you.